ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் கோயிலில் வளம் வருவதால், நம்ம கடந்த நிகழ்ச்சியில் சொல்லிட்டோம் இல்லைங்களா, 3 முறை வளம் வரலாமா, 5 முறை வளம் வருவது, 7 அல்லது 9 11 இந்த மாதிரியான வளம் வருதல் முறையில் வந்து பொதுவாக இந்த மாதிரியான வளம் வருவதால் எந்த மாதிரியான நன்மை, அதாவது கோயில் மூல ஸ்தானத்தை வந்து சுற்றி வரும்பொழுது வளம் வந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது நமக்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த மூலஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான மந்திரங்களை உச்சாடனம் செய்து நவ ரத்தினங்களை நவ தானியங்களை பதிச்சு வச்சு அந்த விக்கிரகத்தில் வந்து அனுதினமும் பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் மந்திர உச்சாடனம் இந்த மாதிரியான பல்வேறு ஆச்சார அனுஷ்டானங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நன்மையான கதிர்வீச்சுக்களை உள் இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் இந்த விக்கிரகத்துக்கு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்போது அந்த விக்கிரகத்தை நீங்கள் குறிப்பிட்ட முறை சுற்றி வரும் பொழுது அந்த விக்கிரகத்தில் இருந்து உங்களுக்கு தேவையான, அதாவது காந்த சக்தி அப்படிங்கிறத விட உங்களுக்கு தேவையான நன்மையான கதிர்வீச்சுக்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுடைய உடம்பில், அதாவது விக்கிரகத்தில் இருந்து உங்களுடைய பிண்டத்திற்கு தேவையான நன்மையான கதிர்வீச்சுக்கள் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நிச்சயமாகவே அமையுதுங்க இந்த மாதிரியான மூலஸ்தானத்தை வளம் வரும்பொழுது. அந்த மாதிரி நீங்கள் அனுதினமும் வளம் வர வர உங்களுக்கு உங்களையும் மீறி ஒரு தெய்வீக காந்த சக்தி அமையுது கிடைக்குது அப்படிங்கிறது ஆத்மார்த்தமான உண்மை.